அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக நீதிமன்றங்கள் மூலமாக வெளியாகக்கூடிய தீர்ப்புகளையும் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளையும் நம்ம தொடர்ந்து வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது உங்க அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து வெளியான ஒரு நல்ல அறிவிப்பு என்ன அப்படின்னா, பிடபிள்யூடி அந்த பிரிவில் உள்ளவங்களுக்காக இலவச ஸ்மார்ட் போன் ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் கொண்டு வராங்க. இது வந்து என்ன, இதுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, அதாவது பார்வையில் குறைபாடு உள்ளவங்க, அப்புறம் வந்து செவித்திறனில் குறைபாடு உள்ளவங்களுக்காக தமிழக அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஸ்மார்ட் போன் வந்து வழங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை, ஒரு ஸ்கீமை வெளியிடுறாங்க. இது குறித்து பார்த்திங்கன்னா நம்முடைய சென்னை மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, 18 வயதுக்கு மேலே உள்ள செவித்திறன் மற்றும் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்காக ஸ்மார்ட் போன் வந்து கவர்மெண்ட் வந்து வழங்குறாங்க. அதுக்கு என்ன தகுதி அப்படின்னா, 80% முதல் 100% வரை வந்து அவங்க இந்த குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட தேசிய அடையாள அட்டை இருக்கணும். அப்புறம் வந்து கல்வி, அதாவது ஸ்கூலு காலேஜ் போகிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடிய இவங்க, இந்த மாதிரி உள்ள பிடபிள்யூடி அந்த உள்ளவங்களுக்கு உரிய சான்றோட 19ஆம் தேதிக்குள்ள இசேவை மையம் மூலமாக அவங்க விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்ப லிங்க் வந்து www.tnesevai.tn.gov.in சிட்டிசன், அதில் போயிட்டு சிட்டிசன் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஏஎஸ்பிஎக்ஸ், அந்த லிங்க்ல போய் அந்த இதில் விண்ணப்பிக்கக்கூடியவங்க உங்களுடைய விவரங்களை நீங்கள் வந்து அப்லோடு பண்ணீங்க அப்படின்னா அவங்கள அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணி யாரை தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுக்கு ஸ்மார்ட் போன் கொடுப்பாங்க. அதே சமயம் மத்திய மாநில அரசு அலுவலகங்களை ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க வந்து இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் போன் வழங்கக்கூடிய இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தென்சென்னை எல்லைக்குட்பட்ட மட்டும்தான். ஸோ வட சென்னை இருக்கும், தென்சென்னை தெரியும், அப்புறம் அந்த மாதிரி இப்போ அதுக்குள்ளே இருக்கு, அதில் தென்சென்னை பகுதிக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது குறித்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிடபிள்யூடி அவங்க உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு மிகச்சிறந்த ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் இந்த மேட்டரை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.